கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளரை கண்டித்து ராஜபாளையத்தில் பணியாற்றும் 36 கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தெற்கு வெங்காநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட முதுகுடியில் இருந்து எஸ் ராமலிங்கபுரம் செல்லும் சாலையில் நத்தம் புறம்போக்கு உள்ளது. இந்த இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் கடந்த 3 மாதங்களுக்கு முன் சமுதாய கூடம் கட்டுவதற்கு முயற்சி செய்தனர். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து தனிநபர் இடம் என கூறியுள்ளனர். இதனை அடுத்து கட்டிடப் பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டது. வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் அளவீடு செய்து பார்த்ததில் அந்த இடம் தனிநபர் பட்டா இல்லை எனவும் நத்தம் புறம்போக்கு எனவும் தெரியவந்தது. இந்த நிலையில் நிலத்தை பயன்படுத்தி கட்டிடம் கட்ட முயன்ற தரப்பினர் மீது காவல்துறையில் குற்றப் புகார் அளிக்க வேண்டும் என கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றும் ராமதாஸ் தெற்கு வெங்காநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் மணிகண்டனுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். புகார் அளித்தால் இரு தரப்பினருக்கும் இடையே சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் புகார் அளிக்க மணிகண்டன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மணிகண்டன் மீது 17A எனப்படும் விளக்கம் கேட்கும் குறிப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறிப்பாணையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ராஜபாளையம் ஒன்றியத்தில் உள்ள 36 ஊராட்சிகளில் பணியாற்றும் 11 பெண்கள் உள்ளிட்ட 36 கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர் அதிகாரிகள் உடனடியாக தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கிராம நிர்வாக அலுவலர் மணிகண்டன் மீது வழங்கப்பட்டுள்ள 17A அறிக்கையை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பர் 1 சேனல் தொகுப்பாளர் ரமேஷ் உடன் செய்தியாளர் வி. காளமேகம்.